ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது 2018 ஒரு ஜப்பனீஸ் க்ரைம் த்ரில்லர் டிவி மினி சீரீஸாக வெளியான தி மிரர் கிராக்டு ஃப்ரம் சைட் டு சைடு. இப்போது இந்த சீரீஸுடைய ஆன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு இங்கே பார்த்துடலாம். புகழுடைய உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான ஹீரோயினை அவங்க அட்டன் பண்ணுற ஒரு பார்ட்டி. அந்த பார்ட்டியில் இந்த ஹீரோயினுடைய மிகப்பெரிய ஃபேனாக இருக்கக்கூடிய ஒரு லேடி கொலை செய்யப்படுறாங்க. இப்போ இந்த கொலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன, அதனுடைய குற்றவாளியார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு டிடெக்டிவ் களத்தில் இறங்குறாரு. இதுக்கப்புறம் இறுதியாக அந்த குற்றவாளி அவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா, அதுதான் இந்த சீரீஸுடைய ஆன்லைன் ஸ்டோரியை. இப்போது இந்த சீரீஸுடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். முதல்ல இதனுடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். இந்த சீரீஸை பொறுத்தளவுக்கு நம்ம கதாநாயகியுடைய பேர் இருடோரி மடோக்கா. இவங்க புகழுடைய உச்சியில் இருந்த ஒரு ஹீரோயினை இப்போ கிட்டத்தட்ட கடந்த கடைசி ஒரு 13 வருஷமாக இவங்க இண்டஸ்ட்ரியில் எந்த படமே பண்ணலை. ஆனால் 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபேமஸான டேரக்டரு அவரை கல்யாணம் பண்ணிட்டு செட்டிலும் ஆயிடுச்சு இந்த அம்மா. இப்போ கிட்டத்தட்ட 13 வருஷங்கள் கழித்து இப்போ நம்ம திருப்பியும் சினிமாவில் ஒரு படம் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ப்ரெஸ் அண்ட் மீடியாலாம் பயங்கர எதிர்பார்ப்போடு இருக்காங்க. எப்படியாவது மேடத்துக்கிட்ட சந்தித்து ஒரு பேட்டி வாங்கினோம், இப்போ இந்த வட்டம் எப்படி ஹிட்டு கொடுக்க போகிறாங்களோ என்னவோ தெரியல அப்படின்னு ஒரு பரபரப்பில் இருக்காங்க எல்லாரும். இப்போ இவங்க இந்த 13 வருஷம் கழித்து நடிக்கிறாங்கல்ல ஒரு படம், இதுக்கு ஷூட்டிங் பண்ணுறதுக்குனே ஒரு பெரிய பங்களா மாதிரி ஒரு வீடு தேவைப்படுது. அந்த வீடை விலை கொடுத்தே வாங்குறாங்க இவங்க. இப்போ அந்த வீட்டில் ஒரு பார்ட்டியை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க நம்ம படத்துடைய கதாநாயகி. இப்படி பல பேர் அட்டன் பண்ணுற அந்த பார்ட்டியில் நம்ம கதாநாயகி அந்த வீடை யார்கிட்டேருந்து வாங்கினாங்க ஒரு கப்பில், அதில் அந்த ஒய்ஃபுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஒய்ஃப் நம்ம கதாநாயகிட்ட சொல்கிறாங்க, மேடம் நான் எவ்வளவு டைஹார்ட் ஃபேன் தெரியுமா உங்களுக்கு, நான் 19 வயசாக இருக்கும்போதே உங்கள் கிட்டலாம், அப்போ நீங்கள் பெரிய ஹீரோயின்னு, உங்ககிட்ட வந்து நான் ஆட்டோகிராஃபெல்லாம் வாங்கியிருக்கேன், நீங்கள் பல லட்சம் பேரை ஒரு நாளைக்கு மீட் பண்ணுவீங்க, என்னையெல்லாம் ஞாபகம் இருக்கோ என்னமோ தெரியல உங்களுக்கு, ஆனால் எங்கள் வீடை நீங்களே வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் மேடம் இது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த லேடி. நம்ம கதாநாயகியும் அவங்க கிட்டே பேசிக்கிட்டு இருக்க அந்த தருணத்தில் திடீர்னு யாரோ அப்படி பின்னாடி லைட்டை இடிச்சிட்டு போகிற மாதிரி தெரியுது. ஏன்னா கூட்டமாக பார்ட்டியிலலாம் நின்று குடிச்சிட்டு இருக்காங்க, அப்போ யாரோ லைட்டை பின்னாடி தள்ளி விட்டு போகிற மாதிரி தெரியுது. கதாநாயகி லைட்டாக கொஞ்சம் நிலா குழஞ்சி போய் அந்த ஃபேன் மேலே டக்குன்னு சாயும் போது அவங்க கையில் இருந்த அந்த ஒயின் கோப்பை கீழே டப்புன்னு விழுந்து உடஞ்சி போயிடுது. யார், அந்த ஃபேன் கையில் வச்சுருந்த அந்த மதுக்கோப்பை. உடனே நம்ம கதாநாயகி என்ன சொல்கிறாங்க, ஐயோ மன்னிச்சிருங்க, தெரியாமல் பண்ணிட்டேன், ஒன்று பண்ணுறேன், நான் என்னுடைய அந்த மதுக்கிண்ணம் அந்த மதுக்கோப்பை இருக்குது, நான் இன்னும் அதில் வாய் கூட வைக்கவே இல்லை, நீங்கள் அதை வேணால் சாப்பிடுங்களேன் அப்படின்னு கொடுக்கும்போது அந்த ஃபேனுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். என்னங்க இவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸாக எனக்கு அவங்களுடைய ட்ரிங்க்கு கொடுக்குறாங்க, கொடுங்க கொடுங்க அப்படின்னு அந்த அம்மா ஆர்வமாக வாங்கிக்கிறது. அந்த அம்மா கிட்ட கொடுத்துட்டா அடுத்து கொஞ்சம் நேரத்தில் இவங்க பெரிய ஹீரோயின் இல்லையா, அடுத்தடுத்து பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அம்மா அப்படி கொஞ்சம் விலகி அங்கிட்டங்கிட்டு போயிடுறாங்க, யார், நம்ம கதாநாயகி. ஆனால் இவங்க கொடுத்த இந்த ட்ரிங்க்கை குடித்த அந்த ஃபேனு அந்த லேடி ஒரு சில வினாடிகள்லேயே டப்புன்னு கீழே விழுந்து துடி துடிச்சு போய் மூச்சு பேச்சு இல்லாமல் இறந்தும் போகுது. இப்போ இது என்ன, எங்கள் நல்லா தான் இருந்தாங்க, நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தாங்க, திடீர்னு எப்படி இந்த அம்மா அப்படி விழுந்து மயங்கி போய் இப்படி ஆகி போச்சு அப்படின்னா, அந்த பார்ட்டிக்கு ஒரு டாக்டர் வந்திருக்காரு, அவர் டக்குன்னு செக் பண்ணி இல்லைங்க அந்த லேடி இறந்துட்டாங்க அப்படின்னு கன்ஃபார்மும் பண்ணிடுறாரு அந்த டாக்டர். உடனே இவங்க, ஏங்க நீங்கள் ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க, போலீஸை கூப்பிடுங்க அப்படி இப்படின்னு உள்ளே இருக்கவங்கலாம் ஒரே அறக்க பறக்க பல பிரச்சனைகளை கையில் எடுக்க ஃபோரன்சிக் டீம் வரைக்கும் எல்லோரும் வந்துடுறாங்க ஸ்பாட்டுக்கு. இப்போ இந்த ஃபேன் கடைசியாக எப்படி இறந்து போனாங்க, என்னத்தை குடித்தாங்க இப்போ அப்படின்னா, ஹீரோயின் கொடுத்த அந்த மது கோப்பை தான் அவங்கக்கிட்ட பக்கத்தில் கிடக்கு, அதை செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி அதை செக் பண்ணி பார்த்தா, எங்க ஒரு குறிப்பிட்ட டேப்லெட் இருக்குது, அது ஒரு நாளைக்கு 1-2 எடுத்துக்கலாம், 4-5 எடுத்துங்க அப்படின்னாலே நீங்கள் போய் சேர்ந்துருவீங்க. அந்த டேப்லெட்டு கிட்டத்தட்ட 16 மடங்கு இவங்க குடித்த இந்த மது உள்ளே கலக்கப்பட்டிருக்கு. எப்படி இது சாத்தியம், இது பக்காவாக பிளான் பண்ணி தான் யாரோ இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க. இமீடியட்டாக டக்குன்னு 2 மாத்திரையை உள்ளே போட்டு கலந்து கொண்டதெல்லாம் கொடுக்க முடியாது, இது அவ்வளோ பிளான் பண்ணி எவனோ ஒருத்தன் பண்ணியிருக்கான். அப்படி இருக்கும்போது யாராக இங்கே இருக்கும் இந்த கொலையாளி அப்படின்னு நினைக்கும்போது ஒரு டிடெக்டிவ் தன்னுடைய அசிஸ்டன்ட் 2 பேரோட களத்தில் இறங்குறாப்புல உண்மையான குற்றவாளி யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆனால் இதுக்கப்புறம் நம்மளே எதிர்பார்க்காத அடுத்தடுத்த பரபரப்பான திருப்பங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்துடைய கதையும் திரைக்கதையும் தான். இதனுடைய கதை, இது அகஸ்தா கிறிஸ்டியுடைய நாவலிருந்து எடுக்கப்பட்ட தெளிவு எடுக்கப்பட்ட ஒரு கதை தான். ஆனால் ஒரு நாவலிருந்து நம்ம திரைப்படமாக மாற்றும் போது அதுக்குன்னு சில சுவாரஸ்யங்கள் இருக்குது, சில விஷயங்களை நீங்கள் கொண்டு வரணும். இந்த சீரீஸில் அதை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்குது. ஸ்டார்டிங்கிலிருந்து கடைசி ஃப்ரேம், கடைசி சீனு வரைக்கும் பரபரபரபரன்னு பற்றிக்கிட்டு எறிகிற ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் தான். ஆனால் ஒரு விஷயம் கிளியராக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், இன்னும் சொல்ல போனால் 2 விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒன்று, இது ஜாப்பனீஸ் சீரீஸ்.
ஜாப்பனீஸ் அவங்களுடைய லாங்குவேஜை பொறுத்தளவுக்கு, ஜப்பானை பொறுத்தளவுக்கு அவங்க எப்படி எடுத்தாலுமே அந்த கதைக்களம் கொஞ்சம் ஸ்லோவாகத்தான் பல பேத்துக்கு தெரியும். அதனால் ஜாப்பனீஸ் படங்கள் எங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிறவங்க இதை தவிர்த்துடலாம். பட் மற்றபடி நம்மளுடைய வேவ்லென்த்துக்கு செட் ஆகக்கூடிய ரசிகர்கள்லாம் கண்டிப்பாக பார்த்தே தீர வேண்டிய ஒரு சீரீஸ். இது அவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்குது இந்த சீரீஸு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, க்ரைம் த்ரில்லர் வேறு, க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் வேறு. இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லருங்கிறதே பொதுவாக ஒரு ஒருத்தராக விசாரித்து அடுத்தடுத்து யார் யார் என்னென்ன க்ளூஸ் கிடைக்குது அப்படிங்கிறத வச்சு தான் போகும். கொஞ்சம் கதைக்களம் ஸ்லோவாகத்தான் நரேட் பண்ணப்பட்டிருக்கோம். இது அப்படி தான் இருக்கும், ரைட்டாக நிறைய கான்வர்சேஷன் தான் இருக்கும் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கே. ஆனால் ஒரு சீன் கூட வேஸ்ட்டாக ஒருத்தனை உட்காரச்சு பேச மாட்டாங்க. ஒருத்தனை பேசுனா ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வாங்கினாங்கனாவே அங்கேருந்து அடுத்த க்ளூக்கு போயிடுவாங்க. அப்படி தான் அந்த கதைக்களம் சுவாரஸ்யமாக சித்தரிக்கப்பட்டிருக்கு. இதை நான் முதல்லே கிளியராக சொல்லிடுறேன். நம்மளுடைய வேவ்லென்த் ரசிகர்கள் தாராளமாக பார்க்கலாம் இந்த படத்தை, நம்மளை நம்பி. ரெண்டாவது, இந்த படத்தில் நடித்த எல்லாருடைய பர்ஃபாமன்ஸ், எல்லாருமே அந்த கொடுத்த கதாபாத்திரத்தை அவ்வளவு நீட்டாக பண்ணியிருந்தாங்க. பட் இதில் எல்லாம் நடித்ததெல்லாம் ஜாப்பனீஸ் ஆக்டர் ஆக்ட்ரஸ், இவங்களுடைய பேரெல்லாம் நான் மனப்பாடமாக சொன்னேன் அப்படின்னா, அண்ட் தி ஆஸ்கார் கோஸ் டு அப்படின்னு நம்ம பேரை சொல்லிவிடுவாங்க. அவ்வளவு திறமை வேணும் அவ்வளவு பேரையும் சொல்கிறதுக்கு. எல்லாம் வந்து யோஷி யோஷி அக்கவாரா அப்படிங்கிற பேர் தான் இருக்குது. இது ஒரு பேரை தான் சாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி தான் எல்லாருடைய பேர் இருக்குது. எங்கிட்ட சொல்கிறது மனப்பாடம் பண்ணி. ஸோ எல்லாருமே நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதை தாண்டி இந்த கதை நரேட் பண்ணப்பட்ட ஒரு விதம்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இது ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜானர், ஒரு ஒருத்தராக விசாரித்து கிடைக்கிற க்ளூஸை வச்சு அடுத்தடுத்து இன்னொருத்தரை கார்னர் பண்ணுற மாதிரி கதைக்களம், சுவாரஸ்யமான கதைக்களம் தான். ஆனாலுமே நம்ம யாராக இருக்கும், எங்கெங்கே ஆமாங்க இவரை தாங்க இருப்பார், இவர் தான் அந்த இடத்துல அங்கே இருந்தார் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் அடுத்தடுத்த சீன்லேயே உடைச்சிட்டு அவர் கிடையாது அப்படின்னு அடுத்தவங்க கிட்ட கதைக்களம் நோக்கி போகும். ஸோ அது ரொம்ப சுவாரஸ்யமாகவே எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால் நம்ம வேவ்லேருந்து திருப்பியும் சொல்கிறேன், மிஸ் பண்ணிடாதீங்க. அடல் கானடை பொறுத்தளவுக்கு இந்த கதைக்களத்தில் எந்த ஒரு அடல் கானட்டுமே கிடையாது. ஜாப்பனீஸ் படங்கள், க்ரைம் த்ரில்லர், க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படங்கள்லாம் எங்களுக்கு பிடிக்கும் சார். நல்ல படம் அப்படின்னா பிடிக்கும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இது. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த படமே நான் சொன்ன மாதிரி அகதா கிறிஸ்டியுடைய நாவலிருந்து தழுவப்பட்டு எடுத்த ஒரு படம் நான் சொன்னேன் இல்லையா. இது வந்து இந்த படம் மட்டும் கிடையாது, எக்கச்சக்கமான பிளேஸ், உலக லெவல்லையே நிறைய நாடகங்கள், நிறைய கதைகள், நிறைய படங்கள் இந்த ஒரே நாவலிருந்து தழுவப்பட்டு எடுக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா சுபோ மகுரத் அப்படின்னு சொல்லி ஒரு பெங்காலி படம், 2003 ரிலீஸ் ஆன ஒரு படம் நினைக்கிறேன். அந்த படம் இதிலிருந்து தழுவி கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்து எடுக்கப்பட்ட ஒரு கதை தான். அந்த படம்லாம் நான் பார்த்து 2 வருஷம் இருக்கும். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நம்ம சேனலில் நான் ரிவ்யூ பண்ணலை. இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான கதைக்களம் தான் அதுவும், ஆனால் பண்ணலை. இது எதுக்காக அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் இங்கே வைக்கிறேன் அப்படின்னா, முதல்ல படம் எனக்கு பிடிக்கணும். அது எப்படி அப்பாட்டக்கர் படமாக இருந்தாலும் முதல்ல எனக்கு பிடிச்சது அப்படின்னா தான் நம்ம மனசில் கை வச்சு ஒரு படம் நமக்கு பிடிச்சதுன்னா தான் நம்மளுடைய ரசிகர்களுக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ண முடியும். அதனால தான் அந்த படம் முதல்ல ஒரு 3/4 மணி நேரம் இதே கதை தான், ஆனால் 3/4 மணி நேரம் செல்ஃப் எடுக்காமல் கஷ்டப்பட்டுச்சு. அதனாலேயே அந்த படம் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலை. இந்த படம் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், ஏன்னா எனக்கு பிடிச்சிருந்துச்சி, கிளியராக சொல்லிடுறேன். இந்த படத்திற்கு ஃபில்மிகிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7/10. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அரௌண்ட் சைனிங் ஆஃப். பை.